எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ கவுண்டர் அடிப்பார்னே சொல்ல முடியாது. காலி பண்ணிட்டு வரா செந்தில் சார் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விசுவாசமாக நான் ஏதாவது ஒன்று பண்ணும், அது இந்த படம் பண்ணுறேன். கோபம் வரும்போது இந்த கோபம் தான் இந்த ஸ்கிரிப்டாக பண்ணேன். கவுண்டமணி சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் பேசுவார். இப்போ தான் அவர் சொன்னார், நான் சிரித்து நிறைய பேர் கை தட்டுறேன், இன்றைக்கி தான் நான் அழுது கை தட்டுறேன். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 49 வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட படம். அது விவசாயிகளுடைய வாழ்வியல் வந்து வாழ்க்கையை சொல்கிறோம். இது வந்து ஒரு சட்டையர் ஃபிலிம். கவுண்டமணி சாரை வச்சு இது ஒரு சட்டையர் ஃபிலிமாக பண்ணுறோம். இதில் வந்து கவுண்டமணி சார் வந்து இதில் வந்து ஒரு விவசாய கேரக்டர் பண்ணுறாரு. இந்த 49 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா, 49ங்கிறது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அது வந்து நம்ம கவர்மெண்ட் தேர்தல் கமிஷனில் இருந்துச்சு அந்த ரூல்ஸ். இப்போ வந்து அது நோட்டாக மாறியிருக்கு. 49ங்கிறது வந்துட்டு நமக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கலன்னா அடுத்த ஒரு பட்டம். அது ஏன் 49 இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கேன்னா, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டு அந்த டைட்டிலுக்கான அர்த்தம் அப்போ படத்தில் தெரியும். கவுண்டமணி சாரை எப்படி சூஸ் பண்ணீங்க, எதுக்காக சூஸ் பண்ணீங்க? நான் இந்த ஸ்கிரிப்ட் ஹவுஸ் பண்ணி முடித்தவொடனே இது கவுண்டமணி சார் தான் நடிக்கணும் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணேன்னா, கவுண்டமணி சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் பேசுவார். சட்டையர் எல்லா இடத்துலையும் பேசுவார். அவர் பேசினா மட்டும்தான் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது. எம்ஆர் ராதா சாருக்கு அடுத்தது கவுண்டமணி அண்ணனுடைய டைலாக் மட்டும்தான் எல்லாராலையும் இன்னும் இந்த தலைமுறை வரைக்கும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இவர் பேசுனா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். 49 கொஞ்சம் கத்தி பட சாயலில் இருக்க மாதிரி இருக்கே. கத்தி படத்தோட சாயல் அப்படின்னு என் படத்தில் இல்லை. அவங்க வேற ஒரு இதில் பேசுங்க, நான் என் ஸ்கிரிப்ட் வேறு இதில் பேசுவேன். ஆனால் பொருள் ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன பேச போயிருக்கோம், நான் வந்து 49 டைட்டில் வச்சுருக்கேன். அதனால 49 ஃபார்மர் கூட எப்படி சேர்க்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நான் எனக்கும் கத்திக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே இந்த ஜானர் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலையா? ஏன்னா நான் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் அப்போ முதல் விக்ரம் கேகுமார் சார்ட்டு ஒர்க் பண்ணேன். அடுத்து வந்து கௌதம் மாஸ்டர்மன் சார்ட்டு ஒர்க் பண்ணேன். அவங்கெல்லாம் கிளாசிக்கல் லவ் ஆக்ஷன் அப்படிப்பட்ட படங்களில் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஆனால் நான் வந்தது வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வந்தேன். நான் சின்ன வயசில் மண்ணு கூட்டி வச்சு வரலாற இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து இல்லை. இப்போ ஏரியாவே தூத்துறாங்க, ஏரியாவே தூத்து போகிறாங்க. இப்படி வந்து கிராமங்கள் வந்து சுற்றி இருக்கிறத கிராமங்களுங்கிறது விவசாயத்தை சார்ந்து தான் ஒரு கிராமம். அதோடைய வாழ்வியல், அது வாழ்க்கையோடைய பொருளாதாரம் எல்லாமே வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்து தான். ஆனால் இன்றைக்கி தொலைஞ்சு போயிட்டுருக்காது. எனக்கு பார்க்கும்போது அது ஒரு கோபமாக வந்தது. நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த ஊர் இப்படி போயிட்டுருக்கங்கும் போது ஒரு எனக்கு ஒரு கோபம் வரும்போது இந்த கோபம் தான் இந்த ஸ்கிரிப்டாக பண்ணேன். அடுத்தது லவ் போகலாம், எனக்கு அது பண்ணுறா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் நான் முதல் படமாக எனக்கு ஒரு உண்மையாக நான் ஒரு உண்மையாக ஒரு படம் பண்ணுவோமென்ட்டு இந்த படம் பண்ணேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு மறக்கவே முடியாத மொமெண்ட் எது? இது கிளைமேக்ஸ் சொல்லணும். அவங்க கிளைமேக்ஸில் வந்து நான் டைலாக் கொடுத்துட்டேன். டைலாக் கொடுத்து ரவுண்ட் ராக் போட்டோம். வந்து அவர்கிட்ட வந்து நான் அந்த இடத்துல வந்து எமோஷ்னலாக பேசுங்கண்ணே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் அதுக்கு மேலே அவர் இன்வால்வ் ஆகி அவரே அறியாமல் அழுதுட்டார் ஒரு சைடு. அப்போ வந்து அந்த ஜெயங்கொண்டத்தில் ஷூட் பண்ணோம். அது காலேஜ் வாசலில் ஜெயங்கொண்டத்தில் இப்போ சுற்றி இருந்தவங்களாம் கை தட்டினாங்க. இப்போ தான் அவர் சொன்னார், நான் சிரித்து நிறைய பேர் கை தட்டுறேன், இன்றைக்கி தானே அழுது கை தட்டுருக்காங்க, அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம். இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறதுக்கு 1 வருஷம் கவுண்டமணி சார் கூடவே ட்ராவல் பண்ணதா சொன்னார். 1 இயரில் 1.5 இயர்ஸ் போயிட்டு கதைலாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் அவரும் ஒர்க் பண்ணார். அவருக்கு வந்து என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டை கேட்டவொடனே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விசுவாசமாக நான் ஏதாவது ஒன்று பண்ணும், அது இந்த படம் பண்ணுறேன். நான் எல்லா படமும் பண்ணிட்டேன், எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன். ஒரு விவசாயியாக இதுவரைக்கும் நான் ஒரு படம் கூட பண்ணல. பண்ணானாம் பண்ணிட்டேன், வெற்றியானாம் பண்ணிட்டேன், பணக்காரனாக பண்ணிட்டேன், ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன், வில்லனாக பண்ணிட்டேன், எல்லா ரோலும் பண்ணிட்டேன்னா. ஆனால் ஒரு விவசாயம் நான் இதுவரைக்கும் ஒரு படம் பண்ணலை. ஒரு உண்மையாக ஒரு விவசாயம் நான் ஒன்று ஒரு கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணுறேன். கவுண்டமணி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்டுக்கு வர்றவர் செந்தில் சார். ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலையா? செந்தில் சார் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது தான் சொல்லணும். சொல்லலாம், நல்ல மரியாதை இருக்குது. செந்தில் சாரும் கவுண்டமணி சார் சார் அந்த காமெடிங்கெலாம் தமிழ்நாடே சிரிச்சிருக்கேன். அப்போ நானும் சிரிச்சு தானே. ஆனால் எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் வந்து
அது தேவைப்படலை, எனக்கு அது தேவைப்படலைங்கும் போது நான் நினைக்கிறேன். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், கவுண்டமணி சார் சீனியர், ஸோ எப்படி இருந்துச்சு களம்? அவர் 18 வயசு தாங்க ஆகுது, அவர் 18 வயசு தான் ஆகுது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு, அவர் அவர்கிட்ட இருக்கும். அந்த வாய்ஸும் அப்படி தான் இருக்குது, அந்த பாடி லாங்குவேஜும் அப்படி தான் இருக்குது, அந்த டைலாக் டெலிவரி பண்ணுற ஸ்டைலில் இந்த இடத்துல தூக்கி போகணும், இந்த இடத்துல இறக்கி போகணும், எல்லாமே அவர்கிட்ட அப்படியே தான் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளுமே ஜாலியாக தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஜாலியாக இருக்கும். யாராக இருந்தாலும் கலாச்சிருவார், பாவம் பா யாரும் ஒரு வார்த்தை விட்டாங்க, ப்ரொடக்ஷன்லேருந்து வெயிட் பண்ணி வரை எல்லாத்தையும் கலாய்ப்பார், அவர் எல்லாத்தையும் கலாய்ப்பார். அவர் கூட ஜாலியாக தான் இருக்கும், பக்கத்தில் சேரில் உட்காரத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எங்களை நம்மளே கலாச்சாரம் இருப்போம், எங்கே போகிறாரு போடுறா, எங்கே போகிறீங்க, மலையை தட்டு போகிறீங்களா அப்படி உட்காருங்க சார் அப்படி நம்மளே கலாய்ப்பார். அவர் கலாய்ச்சி கலாய்ப்பார், ஆனால் அந்த கலாய்க்கிறது நம்மளை வலிக்கிற மாதிரி இருக்காது, நம்மளுக்கு சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு டீ காஃபி குடித்த மாதிரி ஆகிடும். அவள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி வேறு ஒரு டீ காஃபி குடித்த மாதிரி இருக்கும் அவர் கலாச்சாரம், அப்படியே சிரிச்சிருவோம். ஒன்றும் இல்லை, ஒரு சாங்ஸ் சார் சிங்க் இல்லை சார், சிங் கொஞ்சம் சிங்க் பண்ணுங்கள் சார், சிங்க் பண்ணுங்கள், சிங்கு வேணால் பஞ்சாபில் போய் தேர்றா, இதுக்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரே வாசி அப்போது அவ்வளோ டென்ஷனு. லைட் போகுது, கடைசி ஷாட் எடுத்துகிட்ருக்கோம், தஞ்சாவூரில் எடுத்துகிட்டு இருந்தோம், அது லைட் போகுது, எல்லாம் அவ்வளோ டென்ஷன் போயிட்டுருக்கு. டக்குன்னு யூனிட்டே சிரிச்சிச்சு, யூனிட்டே சிரிச்சிச்சு. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ கவுண்டர் அடிப்பார்னு சொல்ல முடியாது, காலி பண்ணிட்டு வர அப்போனண்ட் இருக்கிறாங்க, அவர் கூட நடிக்கிறவங்களே பயப்படுவாங்க. ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக சொல்லணும், சிவபாலன் சார் அவர் டாக்டர், அவர் இப்போ சொல்லுவார் தம் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறதுலாம் அவங்க கண்டிப்பாக படத்தில் வரக்கூடாது பார்த்தீங்க, நானே ஒரு டாக்டர் இது பண்ணாதான் எல்லாமே பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதை எடுத்தீங்க, எடுத்தீங்கன்னா என்ன நான் எடுக்கிறதுக்கு அர்த்தம்லாம் போயிடும் அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு கதையாச்சும் கேட்ட உடனே அவர் தான் சொன்னார் கவுண்டமணி நடித்தா அது நல்லாயிருக்கும், அவர் தான் அவருக்கு வந்து நான் கவுண்டமெண்ட் கதை சொல்லி ஓகே பண்ணுறது தெரியாது, ஏன்னா அவர்கிட்ட தான் சார் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். அவருக்கு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அப்புறம் தான் நாங்கள் பிடிச்சேன். அவருக்கு வந்து பார்த்தா ஸ்கிரிப்டும் நல்லா இருக்கணும், மக்களுக்கும் நல்லா சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படிங்கிறது. ஒரு டாக்டராக நான் வந்து என் தொழிலில் எப்படி இருக்கணும், இதை இன்னொரு தொழில் நாங்கள் வரேன் இருக்கும்போது இதுலேயும் ஒரு நியாயமான இருக்கணும் அப்படிங்கிறது. நல்ல ப்ரொடியூசர் நமக்கு நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு, நல்ல ப்ரொடியூசர். ஓகே, இந்த மூவியை ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா என்ன ரீசனுக்காக? கவுண்டமணி அண்ணன் இருக்கார் இந்த படத்தில், அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஷேர் பண்ண, எல்லாம் ஃபேஸ்புக்கில் வாய்ஸ் போட, எல்லாத்துக்குமான டைலாக்லாம் அதில் இருக்குது, சட்டையர் இருக்குது, மறுபடியும் கவுண்டமணி அண்ணன் அதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்கார், பயங்கர டான்ஸ் ஆகிருக்கார். இதெல்லாம் வந்து கவுண்டமணி அண்ணனுடைய சட்டையரை பார்த்து ரசிக்க நீங்கள் தேட்டருக்கு வாங்க, அது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும், யோசிக்கும் வைக்கும். இதுவரையும் இந்த இன்டர்வியூ பார்த்து கொண்டு இந்த டெலிவரி வியூவர் அனைவருக்கும் நன்றி. 49 நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்து